வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் குட் மார்னிங். ஏன் இப்படி இருக்கான் இதெல்லாம் யோசிக்காதீங்க. இது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து மணி வந்து ஒரு 5:30 இருக்கும் காலையில். ஸோ இன்னைக்கு சண்டே, காலையில் 5:30 எழுந்திரிச்சோம். எதுக்கிட்ட 5:30 எழுந்திரிச்சோம் அப்படிலாம் கேட்காதீங்க. இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள். என்ன அப்படின்னு சொல்லணும்னா, நாங்கள் புது வீட்டுக்கு போகிறோம். அதனால தான் நீங்கள் நான் ஸ்டுடியோவும் காலி பண்ணிட்டேன். ஸோ அதனால் இனிமேல் நியூ லொக்கேஷன், நியூ ஸ்டுடியோ வந்து செட்டப் பண்ண போகிறோம். அது எல்லாமே இன்னொரு வ்ளாகில் தனியாக கவர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து அந்த ஃபால் காய்ச்சுகிற செரிமோனியை என்னால் முடிஞ்சளவுக்கு வ்ளாக் எடுக்கிறேன். முடிஞ்சால் இது ஃபஸ்ட்டு வ்ளாக். ஸோ அதனால் இப்போ தான் புளிக்கு கூட எல்லாத்துலாம் வந்து எழுந்திரிச்சேன். ஸோ அதனால் முடிஞ்சளவு கவர் பண்ண பார்க்குறேன். இந்த வ்ளாகில் இன்றைக்கி இது தான் பார்க்க போகிறோம். முடிஞ்சளவு நான் எல்லாத்தையும் கவர் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லைனா இனி மன்னித்து விடுங்கள். ஏன்னா மொதல் வ்ளாகு, வண்டி ஓட்ட போகிறது நான் தான், இருக்கிற வேலையெல்லாம் பார்க்க போகிறது நான் தான். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ எவ்வளோ முடியுதோ நான் அவ்வளோ கவர் பண்ணுறேன். வண்டி ஓட்ட போகிறது நான் தாங்க, அதனால் அதெல்லாம் எடுக்க முடியுமான்னு தெரில ஸ்கூட்டி. ஸோ அதையும் நான் முடிஞ்சால் கவர் பண்ணுறேன். அங்கே போயிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடையே இருக்கு அப்பா துப்ப. ஸோ அவ்வளோதாங்க, எப்படியோ முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக ஸோ இந்த கிளிப் மட்டும் நான் 2 நாளுக்கு அப்புறம் தாங்க எடுத்தேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ரொம்ப ஒர்க் அதிகமாகிடுச்சு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு. ஸோ இன்னும் பாதி வேலை இருக்குது. ஸோ இன்னும் ஸ்டூடியோவும் நான் செட்டப் பண்ணல. முடிஞ்சதுன்னா நான் ஹோம் டூர் தனியாக போடுறேன். அதேமாரி ஸ்டூடியோ செட்டப்பும் சொல்லிவிட்டு தனியாக நான் இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த விளாகை முடிச்சுக்கலாம். சத்தியமாக இந்த விளாக் நல்லா இருக்காது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒர்க் அதிகமாக இருந்தனால என்னால் இண்டிவிஜுவலாக எல்லா வீடியோவும் எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு விளாக்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் கவர் பண்ணுறதை முடிஞ்ச அளவு நாங்கள் பார்த்துக்கிறேன். ஸோ இதுதாங்க இந்த எங்கள் நியூ ஹவுஸோட லொக்கேஷன். ஸோ அது வந்து என்னென்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பழைய வீட்டில் வந்துட்டு அந்த வண்டி சவுண்ட்லாம் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லை. ஸோ இனிமேல் நல்ல கிளியரான ஆடியோஸ் கண்டிப்பாக வரும் இந்த சேனலில். ஸோ அவ்வளோதாங்க, இந்த விளாக் முடிச்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆகி அப்படி தேசம் ஆயிரும்டா.